அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். மலர்கொடி மேடம் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. தசா நடக்கும்போது தசாநாதன் தன் கையில் உள்ள பாவங்கள் மூலம் தான் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திர செயலி செய்கிறார். புதன் தசா புதன் புத்தி ஜாதருக்கு நடைபெறுகிறது. இப்போது சந்திரன் நின்ற நட்சத்திரம் புதன், சந்திரன் நின்ற உபநட்சத்திரம் புதன் இருக்கும். நின்ற நட்சத்திரம் சம்பவம் நடந்தே தீரும் என்ற வகையில் சந்திரன் தன் கையில் உள்ள பாவங்கள் மூலம் புதனின் பாவத்தை செயல்படுத்துகிறார். ஒவ்வொரு தசையிலும் தசாநாதன் கையில் உள்ள பாவங்கள் செயல்படுத்தும் பாவங்களாக மட்டும் இல்லாமல் செயல்படும் பாவங்களாக சந்திரன் மூலம் நடைபெறுகிறது என்பது என்னுடைய புரிதல். இது சரியா? சற்று விளக்குங்கள் ஐயான்னு கேட்டிருக்காரு. இது சரிதான். அதாவது என்னென்னா, அந்த தசாநாதன் யாரோ அவர் கையில் வச்சுக்கிற பாவம் வந்து நம்ம வந்து செயல்படுத்தும் பாவம் சொல்லுவோம். தசாநாதன் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரத்தை செயல்படும் பாவம் சொல்லுவோம். இது வந்து அந்த தசாநாதனுக்குன்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அதே நேரத்தில் சந்திரன் என்பது தசாநாதன் யாரோ அவருடைய ஸ்டார்லேயும், புத்திநாதன் யாரோ அவருடைய சப்லேயும் இருப்பார். அப்போ தசாநாதன் செயல்படுத்தும் பாவம் என்பது சந்திரனை பொறுத்த வரைக்கும் செயல்படும் பாவம் அப்படின்னு ஆகுது அப்படின்னு மேடம் சொல்கிறாங்க. இது கரெக்டு தான். அதாவது சந்திரன் வந்து மனோகாரகன் அப்படிங்கிறதால, இப்போ தசாநாதன் வந்து புதன் தசை, புதன் வந்து நாலாவது வீட்டுக்கு உபநட்சத்திரமாக இருக்குது. அது நின்ற நட்சத்திர உபநட்சத்திரம் மூணு மூணு தொடர்பு மூணு 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 பதினொன்று தொடர்பு கொள்ளும்போது புதன் தசை மூணு பதினொன்று தொடர்பு கொள்கிறது அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம் பொதுவாக. ஆனால் அந்த புதன் தசை முழுவதும் சந்திரன் வந்து புதனுடைய ஸ்டாரில் இருப்பார். அப்போ சந்திரன் வந்து நாலாவது வீட்டு தான் அங்கே செயல்படக்கூடிய பாவம். அப்படி அதனால் என்னென்னா, இந்த புதன் தசை முழுவதும் நாலாவது பாவத்தை பற்றின சிந்தனையே அவருக்கு இருக்கும். அதாவது சந்திரன் வந்து மனோகாரகன் அப்படிங்கிறதால தசாநாதன் யாரோ அவருடைய ஸ்டாரில் இருப்பார். அப்போ அந்த ஸ்டாரில் இருக்கும்போது அந்த தசாநாதன் எந்த பாவத்தை கையில் வச்சுருக்காரோ அது பற்றின சிந்தனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறதுனா, எண்ணமும் செயலும் ஒன்றா வரணும் அப்படின்போது எண்ணம்ங்கிறது சந்திரன், செயல் என்பது அந்த பிளானெட்டு. அப்போ வந்து அந்த நம்ம ஜாதகத்தில் விதி வழி மதி செல்கிறதுன்னு சொல்லுவோம். ஒரு பாவத்துடைய சப்லாடு எதுவோ அது தசையாக நடத்தும் போது அந்த பாவத்துடைய விதி என்னவோ அது இங்கு மதியாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு நாலாவது வீட்டு சப்லாடுடைய தசை, நாலாவது வீட்டு சப்லாடு ரெண்டு நாள் பத்துன்னு தொடர்பு கொண்டால் என்ன அர்த்தம்? இந்த தசையில் அவர் தன்னுடைய ப்ராப்பர்ட்டியை நல்லா டெவலப் பண்ண போகிறாருன்னு அர்த்தம். இதே நாலாவது பாவத்துடைய சப்லாடு வந்து மூணு ஏழு பதினொன்று தொடர்பு கொண்டால் இந்த தசையில் அவர் ஒரு ப்ராப்பர்ட்டி குறைய போகுதுன்னு அர்த்தம். இது நாலாவது பாவத்துக்குன்னு வரும், நாலாவது பாவத்தில் ஜென்ரலான ஒரு பலன். அந்த வகையில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சந்திரன் வந்து தசாநாதனுடைய நட்சத்திரத்தில் தசை முழுவதும் இருக்கிறதால அந்த நேரத்தில் செயல்படும் பாவமாக இருக்குது. அந்த செயல் தொடருமா தொடராதா என்பது அப்போ நடக்கிற புத்தி தான் அங்கே டிசைடிங் ஃபேக்டராக வந்தது. அதனால் முழுக்க முழுக்க அது செயல்படும் பாவமாக வராது. அதனால் என்னென்னா, அது புத்திகள் மாறும்போது அந்த மாற்றமும் இருக்கும். அதனால தான் எப்போதுமே நமக்கு எட்டாவது வீட்டுக்கு பன்னெண்டாவது வீட்டுக்கு உபநட்சத்திரமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தோட தசை வரும்போது அது ஏழு பதினொன்று தொடர்பு கொண்டாலும் கூட ஒரு மன உளைச்சல், ஒரு பதற்றம், ஒரு டென்ஷன் அப்படிங்கிறது நம்மளையும் அறியாமல் அங்கே வர்றது தான். ஏன்னா அது பயம் வந்துட்டோம். எட்டாவது வீட்டு சப்லாடு எதுவோ அதனுடைய தசை வந்து மூணு ஏழு பதினொன்று புத்தியோ, எட்டாவது வீட்டு சப்லாடோட புத்தியோ தசையோ வந்துச்சுனாவே அது மூணு ஏழு பதினொன்று தொடர்பு கொண்டாலும் கூட அது வந்து ஒரு பதற்றம், ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். மலர்கொடி மேடம் புரிஞ்சது வந்து ஓரளவுக்கு கரெக்டு தான். கொஞ்சம் லேசாக என்ன திருத்துறோம் அப்படின்னா, அந்த சந்திரன் அந்த செயல்படும் பாவமாக சந்திரன் மூலம் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் என்பது புத்திகளுக்கு தகுந்த மாதிரி மாற்றங்களுக்கு உள்ளடக்கியது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம்.